Hi guys, a 200 km per top speed car, or 400 km per top speed car, brakes. So in the video, we will brakes. If we accelerate our car, we decelerate our car. This helps braking. Braking is a simple principle. Now, if your car's wheels on the road, there is rotational energy. This rotational energy is friction. This friction is heat energy converted to braking. The braking principle is introduced in the wooden pieces wheels against the wheels. This is frictional energy and heat energy. This is work, but you don't think effective. So, this is an improvement. The manufacturers in the wheels, all component attach panni ungalku brakes assess pannonu solli yoschanga. Appadi 1900 la William Lancaster nu oruthar vandu the drums introduce pannar. The drum brakes vandu ungalku braking ah nallave assess pannuchu. Okay, ipo indha William Lancaster introduce panna drum brakes pathi paathuruoma. Indha drum wheels oda attach pannirupanga. Indha drum kulla ungalku rendu heat resistant brake pads irukum. Indha brake pad ungalku brake line solliya or master cylinder la connect pannirupanga. Neenga brake only medikumbodu ungalku indha master cylinder fluid pressure vandu indha brake pads drum ku against ah thalum. Indha drum idanaala orayanadanaala adu slow down aagi ungalku indha wheels slow down pannum ultimate. Indha drum brakes vandu nalla da work aayirundhudu. But neenga heavy ah braking pannumbodhu illa neenga frequent ah braking pannumbodhu adu andha alukku performance generate pannumilla. Adukku indha reason pathina indha drums vandu overheating aavaranaal da. Indha heat aavaranaala ungalku friction vandu indha இடத்துல கம்மியா ஏற்படுது and இந்த friction கம்மியா ஏற்பட்டுச்சுனா உங்களுக்கு ஹீட்டிங் வந்து அவ்வளவா வெளிய தள்ளவே பார்க்காது சோ அதனால உங்களுக்கு பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து லிமிட் ஆயிடும் சோ இந்த ரீசன்னால manufacturers வந்து ஒரு பெட்டர் பிரேக்கிங் பில் பண்ணனும்னு யோசிச்சாங்க இந்த மாதிரி பெட்டர் பிரேக்கிங் பில் பண்ணனும்னா உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஓவரா ஹீட் ஆக கூடாது and அதே சமயத்துல உங்களுக்கு frictional force அந்த இடத்துல அதிகமா இருக்கணும் frictional force அதிகமா இருக்குனா பிரஷர் அந்த இடத்துல அதிகமா இருக்கும் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண drum brakesல பாத்தீங்கன்னா பிரஷர் வந்து உங்களுக்கு வெளிய தள்ள பார்க்கும் பட் இனிமே பில் பண்ண போற brakesல வந்து அவங்க பிரஷரை வந்து ஸ்குவீஸ் பண்ணனும்னு நினைச்சாங்க இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்றனால surface area அதிகமாகும் and இந்த மாதிரி surface area அதிகமாச்சுனா உங்களுக்கு frictional force வந்து அதிகமாகும் so heat கொஞ்சம் நல்லாவே ஜெனரேட் ஆகும் so இந்த ஐடியா வெச்சு பில்ட் பண்ண பிரேக்ஸ் தான் வந்து disc brakes. Actually அது பாத்தீங்கன்னா ஒரு 4-wheeler disc இது தூக்குறதுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு இது தூக்குறதுக்கு ஹெவியா இருக்கு பார்க்கிறதுக்கு சாலிடா இருக்கு இது எப்பற பிரேக்கிங் அப்ப ஹீட் ஜெனரேட் ஆகாது அப்படி நீங்க கிட்ட கேட்டிங்கனா கண்டிப்பா இந்த இடத்துல ஹீட் ஜெனரேட் ஆகும் பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க கொஞ்சம் வென்ஸ் இருக்கு சோ ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் அப்ப உங்களுக்கு ஏர் உள்ள என்டர் ஆகி இந்த வென்ஸ் வழியா பாஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஹீட்ட கொஞ்சம் நல்லாவே டிசிபேட் பண்ணும் இந்த மாதிரி வென்டிலேஷனால ஹீட் டிசிபேட் பண்றதனால இது பேர் வென்டிலேஷன் டிஸ்க் னு சொல்லுவாங்க இதுவே நீங்க வந்து மத்த டிஸ்க் எடுத்துக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல வென்டிலேஷன் இல்லாம சாலிடா ஃபினிஷ் பண்ணிருந்தாங்கனா இது பேர் சாலிட் டிஸ்க் னு சொல்லுவாங்க இப்போ நீங்க ஹை பெர்ஃபார்மன்ஸ் கார்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க அதுக்கு இந்த டிஸ்க் நடுவுல கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கும் அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏர் ஈஸியா என்டர் ஆகும் வெளிய போறதுக்காக தான் சோ இந்த மாதிரி டிஸ்க்ல பாத்தீங்கன்னா பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த டிஸ்க் பிரேக்ஸோட வர்க்கிங் பத்தி பாத்துறோமா இந்த டிஸ்க் வந்து கரெக்ட்டா ஷாஃப்ட்டோட அட்டாச் பண்ணிருப்பாங்க இந்த ஷாஃப்ட் வந்து எவ்வளவு ஸ்பீடா சுத்துதோ அந்த அளவுக்கு இந்த டிஸ்கும் ஸ்பீடா சுத்தும் சோ இந்த டிஸ்க்ல தான் உங்களுக்கு வந்து இந்த பிரேக்கிங் வந்து நடக்கும் இந்த டிஸ்க் மேல உங்களுக்கு கேலிப்பர் ஒன்னு கொடுத்திருப்பாங்க அந்த கேலிப்பர்ல வந்து உங்களுக்கு ரெண்டு பிரேக் பேட்ஸ் இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த fluids வந்து இந்த பிரேக் பேட வந்து பிரஸ் பண்ணி உங்களுக்கு wheels against பிரஸ் பண்ணும் இந்த மாதிரி பிரஸ் பண்றனால உங்களுக்கு வந்து டிஸ்க் வந்து ரொம்பவே ஷார்ப்பா ஸ்டாப் ஆகும் சோ இந்த டிஸ்க் பிரேக்ஸ் யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1902 ல வில்லியம் லான்செஸ்டர் னு ஒருத்தர் இந்த டிஸ்க் பிரேக்ஸ்க்கு பேட்டன்ட் வாங்கினார் பட் ஆபீஷியலா 1951 ல ஒரு ஃபார்முலா 1 ரேஸ்ல தான் இந்த டிஸ்க் பிரேக்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க பட் ப்ரொடக்ஷன்ல யார் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா Citroën அவங்களோட DS மாடல்ல இந்த டிஸ்க் பிரேக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க அதுக்காக இந்த drum brakes வந்து யூஸ்லெஸ்ஸா அப்படி நீங்க என்கிட்ட கேட்டிங்கன்னா அப்பலாம் கிடையாதுங்க இந்த drum brakes வந்து மோஸ்ட்லி இந்த lower cc bikesல ஆஃபர் பண்ணுவாங்க இதுவே நீங்க higher cc bikesல எடுத்துக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க அங்க தான் உங்களுக்கு இந்த disc brakes ஆஃபர் பண்ணுவாங்க எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த higher cc bikesல வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு இந்த disc brakes வந்து ரொம்பவே முக்கியம் சோ இதுவே நீங்க கார் எடுத்துக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க காரோட ஃப்ரண்ட்ல தான் உங்களுக்கு வந்து லோட் அதிகமா ஆக்ட் ஆகும் சோ அந்த இடத்துல உங்களுக்கு இந்த disc ஆஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு rearல வந்து drum கொடுப்பாங்க எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த drum வந்து ரொம்பவே காஸ்ட் வைஸ் கம்மி அண்ட் அடிகேட்டா இருக்கும் அந்த braking பெர்ஃபார்மன்ஸ்க்காக சோ that's it guys for the video. இப்படிதான் vehicle ல வந்து braking system வந்து work ஆகும். இந்த braking system பத்தி நான் உங்களுக்கு full-ஆ detailed-ஆ explain பண்ணனும்னு நினைச்சேன். பட் ஒரே ஒரு topic மட்டும் வந்து left out ஆயிடுச்சு. அந்த topic என்னன்னு தெரிஞ்சினா நீங்க கீழ comment section leave பண்ணுங்க. அந்த topic நான் அடுத்த video ல detailed-ஆ explain பண்ணி போறேன். Until bye bye.